நம்ம என்னைக்காவது சிரமப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சிரமத்துக்குண்டான தேடுதல் இறைவன்கிட்டயோ இல்ல யாராட்ட சொல்லி அந்த காரியத்தை தீர்த்துவோம். ஆனா வயசான வாளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எவ்வளவு வேதனைப்படும். ஒரு நாள் நான் அப்படி இப்ப மருத்துவமனையில இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நேர்ல வந்து கேட்கிறேன், சார் உங்களோட நிகழ்ச்சி எப்பவுமே பாக்குறது உண்டு, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு வழி? அவர் பார்த்தீங்கன்னா ஊசி ஊசியாக குத்துறா, மருத்துவர் ரொம்ப அழகா பாத்துக்கிறா, ஆனாலும் இந்த வயசுல அவர் குத்தும் பொழுது எங்களுக்கு மன வேதனையா இருக்கு சார். நீங்க மந்திரங்கள்ல ஏதாவது சொல்வேன், அந்த ஹாஸ்பிட்டல் உட்காந்து அந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன், ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சார், நான் ஜபிச்சுக்கிறேன், நிச்சயம் உங்க பேர்ல நம்பிக்கை இருக்கு, அந்த மந்திரம் நிச்சயமா அவர் மீண்டுட்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி சிரமத்துல இருக்கிறவ தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அல்லது சொந்த பந்தத்திலையோ இல்ல நண்பர்களோ, அதாவது அவளுக்கு இந்த மருத்துவமனையில் இருக்கும்பொழுது அதிலிருந்து மீட்டு கொண்டு வர உடல் உபாதைகள் தீர நிச்சயமா மருத்துவம் பார்க்கணும். இருப்பினும் இறைவனை நம்பினோம்னா நிச்சயம் கை கொடுப்ப இந்த மருந்து பூரா மிருத்யுஞ்சய மருந்தா மாறும். இந்த மருத்துவர் சாக்ஷாத் இறைவன் சுரூபம், மகாவிஷ்ணு சுரூபமாவே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த மருத்துவ சிகிச்சை அரிய பலன்கள் கொடுக்கறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 ரொம்ப வயசான வாளுக்கு இருக்கக்கூடிய உடல் ரோகங்கள் போய் ஆரோக்கியம் பெருகும். இது கணவருக்காக மனைவி ஜபிச்சுக்கலாம், மனைவிக்காக கணவன் ஜபிச்சுக்கலாம், அப்பாவுக்காக பொண்ணு ஜபிச்சுக்கலாம், பொண்ணுக்காக அப்பா ஜபிச்சுக்கலாம், அப்பாவுக்கா பையன் ஜபிச்சுக்கலாம், பையனுக்காக அப்பா ஜபிச்சுக்கலாம். இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்ல யார் இருந்தாலும் இதை தாராளமா இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது, அவங்கள நினைச்சு அவங்க நட்சத்திரத்தை நினைச்சு இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரோக்கியம் பெறுகிற அளவுக்கு இருக்கும். நிச்சயம் இறைவன் உங்களுக்கு உங்க பக்திக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இப்ப பார்க்க போறோம். தீக்ஷணா தயாகயாய நமஹ, தீக்ஷணா தயாகயாய நமஹ, தீக்ஷணா தயாகயாய நமஹ. இது தன்வந்திரி மகாவிஷ்ணுவை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 அவ்வளவு பலன் இருக்கு. ஓம் தீக்ஷணா தயாகயாய நமஹ, தீக்ஷணா தயாகயாய நமஹ, உன்னுடைய அனுகிரகம் எனக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லி வேண்ட 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 அவ்வளவு பலன்கள் கொடுக்கும். எனக்காக சொன்ன மந்திரம் கிடையாது, நீங்க ஜபிக்கிறதுக்காக சொல்ற மந்திரம், உங்களுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதலுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு.